அடுத்தது என்ன? அது தேன் உள்ள தேசம். தேன்னா என்ன? தேன்னா என்ன? மலைத்தேன், கண் மலைத்தேன், நினைத்தேன், அந்த பாட்டா? மலைத்தேன், நினைத்தேன், அப்புறம் என்ன தேன் இருக்கு? அனைத்தேன், அப்புறம் பிரிந்தேன், அதெல்லாம் தேன் இல்லை, தேவனுடைய வார்த்தை தேன். ஆமென், ஹல்லேலூயா. கானான் வாழ்க்கையிலே தேவனுடைய தேன் போன்ற வார்த்தை உங்கள் வாழ்க்கையை இனிமையாக்கும். ஹல்லேலூயா. அதுக்கு ரெண்டு உதாரணத்தை நம்ம பார்த்தரலாம். திருப்பாடல் 19:10, அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விலை மிக்கவை, தேனினும் தேன் அடையினின்று சிந்தும் தெளிவேனினும் இனிமையானவை. ஆமென், ஆமென். இந்த வார்த்தை எப்படியா? தெளி தேனிலும் இனிமையானது. இன்னொரு வார்த்தை சொல்லுது, உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவேன், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். கண்மலை தேன் என்ன தெரியுமா? அதாவது தேனை பாட்டில் அடைச்செல்லாம் விற்கிறாங்க, அதெல்லாம் வந்து என்னது, தேன் தான். ஆனால் கண்மலை தேன் என்றால் டைரக்டாக கூட்டை பொத்துக்கிட்டு அங்கேயிருந்து விழுகிற தேன். ஆமேன், ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உங்கள்கிட்ட டைரக்டாக பேசும்போது தான் அந்த கண்மலை தேனை நீங்கள் ருசிக்க முடியும். அது தேன் உள்ள தேசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இணைச்சட்டம் 4:11 கூட அது சொல்லுது, படிங்க. மலை நின்று நெருப்பு எழும்பும், வானம் மட்டும் எட்ட மலை முகட்டை காரிருளும் மேகமும் சூழ்ந்தன. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆக மொத்தம் 7 விதமான ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு இந்த கானான் வாழ்க்கையிலே தந்திருக்கிறார். வரிசையா லிஸ்ட் சொல்லலாம். 1, என்னது, கோதுமையும் வார்க்குமது கோதுமையும் நிறைந்த நாடு. 2, திராட்சை செடி நிறைந்த நாடு. 3, அத்தி பழம் உள்ள தேசம். 4, மாதுளை உள்ள தேசம். 5, ஒலிவ மரம், அதான் இப்போ பார்லின்னு போட்டிருக்கு இல்லையா, ஒலிவ மரம், பார்லி, ஒலிவ மரம். 6, என்னது, எண்ணெய், ஆவியானவர் கூட உள்ள ஒரு தொடர்பு. 7, தேவனுடைய வார்த்தை, தேன் போன்ற ஒரு வார்த்தை. ஆக இந்த கானான் வாழ்க்கை உங்களுக்கு எல்லாம் அந்த மாசத்துல எல்லாரும் அதை சொந்தம் கொண்டாடுங்க. இந்த வாழ்க்கை எனக்கு தேவை, இதுதான் தேவனால் ஆசீர்வாதிக்கப்பட்ட பரலோக ராஜ்யத்தின் ருசி. இங்க ருசி பார்த்துட்டு பரலோகத்தை நம்ம அனுபவிக்கலாம். ஆமென், பரலோகம் எப்படி இருக்கும்? தேவன் கண்ட கனவு இது. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் இருப்பது போல இந்த பூமியிலையும் நடப்பதாக, அதுதான் அவருடைய சித்தம். அந்த சித்தம் எப்ப நிறைவேறும், எப்படி நிறைவேறும்? மன மகிழ்ச்சியின் நல்ல மருந்துங்க, நம்ம நல்ல டாக்டர் சொன்ன மருந்துங்க, மன மகிழ்ச்சியின் நல்ல மருந்துங்க. ஒரு ஒரு சினிமா நடிகர் இருந்தாரு, என்னத்த கண்ணையா, என்னத்த பண்ணி, அப்படியே நம்ம வாழ்க்கை போயிடக்கூடாது. என்னத்த பண்ணி, என்னத்த செஞ்சு நம்ம என்ன பண்ணணும்? மன மகிழ்ச்சியின் நல்ல மருந்துங்க, நம்ம நல்ல டாக்டர் சொன்ன மருந்துங்க. பாருங்க, இன்னமும் வியாதி இருக்கு, இன்னமும் மருந்து இருக்கு. எந்த மருந்திலும் தீராத வியாதி இந்த மருந்துல நிச்சயம் தீருங்க. ஆமென், எந்த மருந்திலும் தீராத நோய்கள் இந்த மருந்துல நிச்சயம் தீருங்க. மன மகிழ்ச்சி நல்ல மருந்துங்க, நம்ம நல்ல டாக்டர் சொன்ன மருந்துங்க. மன மகிழ்ச்சி நல்ல மருந்துங்க, நம்ம நல்ல டாக்டர் சொன்ன மருந்து. நல்ல டாக்டர் யாரு? எஸ்அப்பா. ஆமென், அவர் சொல்லி இருக்கிறாரு, மகிழ்ச்சியா இருங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். தேவன் இந்த மாத தொடக்கத்திலே வாக்கு தத்தமாக கொடுத்த, இது கோதுமை நிறைந்த நாடு, இது திராட்சை செடி நிறைந்த நாடு, இது மாதுளை நிறைந்த நாடு, இது அத்திப்பழம் நிறைந்த நாடு, இது ஒலிவ மரம் நிறைந்த நாடு, இது எண்ணெய் நிறைந்த நாடு, இது தேன் நிறைந்த நாடு. எல்லார்ட்ட எல்லாரும் கேளுங்க, தேவன்கிட்ட இந்த 7 விதமான ஆசீர்வாதமும் என்னுடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாக இந்த 7 மாதத்தில் கடந்து வந்ததற்காக நன்றி தகப்பனே, நன்றி எசப்பா, நன்றி எசப்பா. எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வரட்டும், என்னுடைய இயக்கம் எல்லாம்
என்னுடைய எண்ணம் எல்லாம் நிறைவேறட்டும் அப்படின்னு நீங்க பேசுங்க. நிச்சயம் அவர் உங்கள் இயக்கங்களை புரிந்து கொண்டிருப்பார். அதையெல்லாம் நிறைவேற்ற அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். இந்த ஏழு விதமான ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளணும். அந்த ஏழு விதமான ஆசீர்வாதம் எனக்குத்தான் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேரு? ஆமென் சொல்லுங்க. ஆமென், அது எனக்குத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பும் நீதியும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இது இந்த வேளையிலும் ஆண்டவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உமது மேலான பேரன்பினாலே இந்த ஏழு விதமான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீர் சுதந்திரமாக கொடுத்திருக்கிறீர். நன்றி தகப்பனே. அவற்றை நாங்கள் உரிமையாக்கி கொள்ள, உடமையாக்கி கொள்ள எங்களுடைய விசுவாச கண்களை திறந்திருளும். ஆவியானவருடைய அபிஷேகத்தால் அந்த ரகசியங்களை உடைத்து போட்டிருக்கிறீர் தகப்பனே. அந்த ரகசியங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ரகசியத்தை நாங்கள் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு உம்முடைய பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கையை இந்த பூமியிலே நாங்கள் டேஸ்ட் பார்க்க உதவி செய்ததற்காக நன்றி தகப்பனே. பலப்படுத்துங்க, வந்திருக்க எல்லோரையும் ஆசீர்வதிங்க, உடைய காருண்யத்தினால் நிரப்புங்க. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். இயேசு என்னும் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.